கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மன மகிழ்ச்சியான காலை வேளையிலேயும் காலை ஆராதனையிலே இணையத்தில் இணைகிற இதயங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த ஆராதனையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக. மேத்யூ சாப்டர் 25:10 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:10. And while they went to buy, the bridegroom came. அப்படியே அவர்கள் வாங்க போனபோது மணவாளன் வந்துவிட்டார். And they that were ready went in with him to their marriage, and the door was shut. ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. I greet you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். The caption for this morning meditation is இந்த காலை தியானத்திற்கான தலைப்பு They that were ready went in. ஆயத்தமாய் இருந்தவர்கள் உள்ளே பிரவேசித்தார்கள். They that are ready. ஆயத்தமாய் இருக்கிறவர்கள். The very motto of our ministry is நம்முடைய ஊழியத்தினுடைய ஒரு கருத்து தொகை வார்த்தை vision of our ministry is அல்லது நம்முடைய ஊழியத்தினுடைய தரிசனமே Luke chapter 1:17 லூக்கா 1:17 to make ready a people prepared for the Lord கர்த்தருக்கென்று ஒரு உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்துவது to make ready a people ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்துவது prepared for the Lord கர்த்தரை சந்திக்கும்படிக்கு Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. This parable இந்த ஓமையானது It is just one of Jesus parables about the kingdom of heaven. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஓமைகளில் இதுவும் ஒரு ஓமைதான். There are many parables in the gospels about the kingdom of heaven. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த अनेक ஓமைகளை நாம் சுவிசேஷ நூல்களிலே வாசிக்கிறோம். In Matthew chapter 13 he gave for 7 parables about the kingdom of heaven மத்தேயு 13 அதிகாரத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து 7 ஓமைகளை விவரிக்கிறார் and there are many more parables இன்னும் अनेक ஓமைகள் உண்டு so this parable is also one of the parables of the kingdom of heaven இந்த ஓமையும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான ஓமைகளில் ஒன்றாக இருக்கிறது in one parable it is a net drawn with good fishes and bad fishes ஒரு ஓமையிலே நல்ல மீன்களும் கெட்ட மீன்களும் அடங்கிய ஒரு வலையை குறிக்கிறது in another parable it's about a merchant searching for a good pearl இன்னொரு ஓமையிலே விலை உயர்ந்த முத்தை தேடக்கூடிய ஒரு வியாபாரியை காண்பிக்கிறது in this parable இந்த ஓமையிலோ the kingdom of heaven is likened unto 10 virgins தேவனுடைய ராஜ்யமானது 10 கன்னிகைகளுக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது my dear brother my dear sister அருமையான சகோதரனே சகோதரி in this parable இந்த ஓமையிலே many people try to give many symbolic interpretation of every detail இங்க இருக்கிற ஒவ்வொரு குறிப்புகளுக்கும் விளக்கங்களுக்கும் அடையாள ரீதியான பொருளை அர்த்தங்களை கொடுக்க முனைந்திருக்கிறார்கள் with all humility எல்லா தாழ்மையோடு I love to tell you one thing நான் ஒன்றை சொல்கிறேன் in a parable ஒரு ஓமையிலே we should not break every part and try to give an interpretation எல்லா காரியங்களையும் உடைத்து போட்டு நீங்கள் அதற்குண்டான அர்த்தத்தை கொடுக்க முனையக்கூடாது what is the concept with which that parable is given எந்த கருப்பொருளோடு கூட அந்த ஓமையானது சொல்லப்பட்டிருக்கிறது say the parable of what we call prodigal son I don't want to use the word prodigal son a saved son நம் பொதுவாக கெட்ட குமாரன் என்று சொல்லுகிறோம் அல்லது இளைய குமாரனுடைய அந்த ஓமையிலே in that parable அந்த ஓமையிலே what is that calf what is the lamb அங்க இருக்கிற அந்த கடா என்ன அந்த இடத்துல ஆட்டுக்குட்டி என்ன what is the ring அந்த மோதிரம் என்ன all senior who is the elder person who is the younger person அதுல மூத்தவர் யார் இளையவர் யார் The elder person is Israel, the younger person is the church. மூத்தவர் இஸ்ரவேல், இளையவர் சபை. We cannot give interpretations like that. இப்படிப்பட்ட பொருள் அர்த்தங்களை எல்லாம் நாம் சொல்லக்கூடாது. The theme of that parable அந்த ஓமையினுடைய கரு even an ordinary father is willing to accept his son when he comes back. ஒரு பையன் திரும்பி வரும்பொழுது சாதாரண அப்பா அவனை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறாரோ like that our heavenly father will accept us when we go to him அது போலவே நாமும் திரும்பும் பொழுது நம்முடைய பரமபிதா நம்மை ஏற்றுக்கொள்வார் so we must understand what is the core of a parable
Many times when we give symbolic interpretations, especially for the parables and the Bible instances, preachers at times we go overboard. The one man was saying, the donkey that was carrying Jesus to Jerusalem, we are the donkey. We are Namada. Even there is a small Sunday school chorus, Kalidai Kutti Naya, Kalidai Kutti Nanaya, Kalidai Kutti Nanaya, Kalidai Kutti Nanaya, Yesu Sumandha Sendra Kalidai Kutti Nanaya. Okay, it's a good team. நமக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு சண்டே ஸ்கூல் பாட்டு போட்டு குட்டி நானையா கழுதை குட்டி நானையா இயேசுவை சம்பந்தம் சென்று குட்டி நானையா நல்ல கருப்பொருள் தான். So the preacher was saying, பிரசங்கர் சொன்னார், the four legs, அந்த கழுதையினுடைய நான்கு கால்கள், they are the four gospels, அது நான்கு சுவிசேஷங்கள், Matthew, Mark, Luke, John, மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான், and the two ears, அந்த கழுதையினுடைய ரெண்டு காது, two ears, ரெண்டு காதுகள், they are the Old Testament and the New Testament, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. And there is a kutti boy, a small boy sitting there, asked him, angirukra kutti paya paathu ketan, pastor, the water that is coming out of its nose, ayya the kaida mookil irundhu olidhu oliditirukke thanni adu enna, oh that is Holy Spirit, adu parisuddha aavi, what a Holy Spirit, adu thanni enna parisuddha aavi. Another preacher with a Tamil fascination, தமிழ் மொழியின் மேல் அதிகமான புலமை ஆர்வம் உள்ள ஒரு பிரசங்கியா, he is a good Samaritan, நல்ல சமாரியன் அவர், he was wearing only dhoti, அவர் வேஷ்டியை தான் கட்டிட்டு இருந்தார், he must be from Tamil Nadu, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இருப்பார். Everybody had a shock, எல்லாத்துக்கும் ஒரே அதிர்ச்சி, how does he know the Samaritan was wearing dhoti, அவருக்கு எப்படி தெரியும் இந்த சமாரியன் வேஷ்டி உடுத்திட்டு, I am sure the Samaritan was wearing dhoti, எனக்கு நிச்சயமா தெரியும் அவர் வேஷ்டி தான் உடுத்திருப்பார், because he was binding the wounds of that Jew. ஏனா அந்த யூதனுடைய காயத்தை கட்டறார் அவர். That Samaritan dress, you can't tear and bind the wounds and all. சமாரியருடைய உடைய வந்து இப்படி கிழிச்சு எல்லாம் கட்ட முடியாதுங்க. So he must be wearing dhoti. கண்டிப்பா நீங்க ஒரு வேஷ்டி தான் கட்டி இருப்பார். So we can't give that type of interpretation. அப்படிப்பட்ட வியாக்கியானங்களை நம்ம கொடுக்கலாம். So there are many interpretations which won't fit in here. இப்படி பொருந்தாத அநேக வியாக்கியானங்கள் இது இங்கிலேயும் உண்டு. And it is a the bridegroom is Jesus, ange manavalan yesu, and 10 virgins are waiting, 10 kannigigal kaathukondirukkarar, 5 virgins he accepted, 5 kannigigal avar yetukondar for the marriage, thirumanathirku, no it's not that, illenga adu appadi alla, we must understand the Jewish marriage, yudargaludaiya thirumana muraiyai nam, in this parable, indha oomaiyile, that bridegroom, andha manavalan, is coming almost something like a reception what we have today, indhik irukkira andha thirumana varuverpu pondra or nigalchikku avar varugirar, and the marriage was solemnized elsewhere, thirumanam vera or idathile aasarikkapattathu. Generally, it was in the Jewish custom, it was between the house of the bride and the house of the bridegroom, in between. பொதுவாகு யூதர்களுடைய வழக்கத்தின்படி மணப்பெண்ணுடைய வீடு மணமகனுடைய வீடு இதற்கிடையே இந்த காரியம் நடக்கும். So the bridegroom goes with some of his friends. இப்பொழுது மணவாளன் தன்னுடைய சிநேகிதர்களோடு கூட போறார். And the marriage is solemnized in between. இதற்கிடையே அந்த திருமணமான இன் பிட்வீன் திஸ் ஹவுசஸ் இந்த ரெண்டு வீடுகளுக்கிடையே தான் அந்த கல்யாணமானது அனுசரிக்கப்படுகிறது. Now the bridegroom is bringing the bride. இப்பொழுது மணவாளன் மணவாட்டி அழைத்து கொண்டு வருகிறார். The 10 virgins nothing to do with the bride or bridegroom. இந்த மணவாளன் மணவாட்டியோடு இந்த 10 கன்னிகைகளுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. They are coming to the bride's house. இப்பொழுது அந்த மணப்பெண்ணுடைய வீட்டுக்கு இந்த கன்னிகைகள் வராங்க. No. The bridegroom is coming. இப்பொழுது மணவாளன் வந்துட்டு இருக்காரு. He is coming to the bride's house. மணவாட்டியினுடைய வீட்டுக்கு மணவாளன் வராரு. With the bride. இப்பொழுது மணவாட்டியோட இட் இஸ் சம்திங் ஆல்மோஸ்ட் லைக் எ தே ஆர் கெட்டிங் ரெடி ஃபார் எ ரிசெப்ஷன் இது எப்படி இருக்குன்னா அவங்க ரெண்டு பேருமே ஒரு திருமண வரவேற்புக்கு ஆயத்தமாகற மாதிரியான இட்ஸ் எ பார்ட் ஆஃப் த மேரேஜ் ஆர் எ வெட்டிங் டின்னர் அங்கே இருக்கக்கூடிய அந்த திருமணத்தினுடைய இரவு விருந்தினுடைய ஒரு அம்சமாக அந்த நிகழ்வு இருக்கு இட் இஸ் ஃபார் த மேரேஜ் டின்னர் அது திருமணத்தினுடைய ராபோஜனம் இரவு விருந்து அண்ட் டு ரிசீவ் தட் பிரைட் க்ரூம்
அந்த மனவாளனை வரவேற்க. The bridal party, the bride's people. அல்லது அந்த பெண் வீட்டார். They have made some arrangement for the reception. இப்போ அந்த வரவேற்புக்கு ஒரு சில ஏற்பாடுகள் பெண் வீட்டார் செஞ்சிருக்கிறாங்க. So மாப்பிளை is coming. இப்போ மாப்பிளை வர. So we say மாப்பிளை வரவேற்பு. பொதுவா மாப்பிளை வரவேற்பு. மாப்பிளை வரவேற்பு. மாப்பிளை வரவேற்பு. So they have appointed some maids. இதுக்காக ஒரு சில வேலைக்காரிகளை அவங்க வந்து நியமித்திருக்கிறாங்க. They are girls, young girls. இல்லன்னா அவங்க வாலிப பெண் பிள்ளைகள். The word virgin. அந்த இடத்துல கன்னிகைகள் என்று சொல்லுவது. It doesn't mean they got very chaste virginity and all. அவங்க அப்போ கற்புள்ள கன்னிகைகள் அப்படின்ற ரத்தத்தோடு சொல்லப்படல. Girls. இளம்பெண்கள், சிறு பிள்ளைகள். And that's வாலிப பிள்ளைங்க. வாலிப பிள்ளைகள். Unmarried people. திருமணமாகாத வாலிப பிள்ளைகள். They were appointed for that. இந்த நிகழ்வுக்குன்னா அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. And in our native place and all, generally for their marriage, some women, they will be carrying the lights and going. எங்களுடைய சொந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட திருமணத்திற்கு பெண்கள் தங்களுடைய தலையில விளக்குகளை சுமந்து கொண்டு போவாங்க. I have brought a picture, you can see that. அந்த ஒரு படத்தை நான் பொழுது திரையில நான் கொண்டு வந்திருக்கேன், நீங்க அதை பார்க்கலாம். So like that. அது போலவே. These women were carrying the lights. அந்த பெண்களும் அந்த விளக்குகளை தலையில சுமந்துட்டு போறாங்க. And you can see a closer picture also. அதை இன்னும் கொஞ்சம் கிட்ட பார்க்கலாம். A woman is carrying the lamp on the head. நீங்க பாக்குறீங்க ஒரு பெண்மணி தன்னுடைய தலையில ஒரு விளக்க சுமந்துட்டு இருக்காங்க. Thank you தம்பி. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. Like the 10 girls were appointed. அது போல ஒரு 10 வாலிப பிள்ளைகளை அவங்க நியமிச்சிருக்காங்க. They were to carry the lamp. அவங்க இந்த விளக்கு சுமந்துட்டு போகணும். When the bridegroom comes. மனவாளன் வரும்பொழுது. With the bride. மனப்பெண்ணோட. It will be a செம வரவேற்பு. அது வந்து ஒரு செமையான ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியா இருக்கும். And they all will go in the procession into the bridal house. அவங்க எல்லாம் அப்படியே ஊர்வலமா அந்த மனப்பெண்ணுடைய வீட்டுக்கு போவாங்க. And then there will be the dinner. Glory be to the Lord's holy name. So this is the background I want you to have it in your mind. It's a very simple function. In verse 1, then shall the kingdom of heaven be likened unto 10 virgins which took their lamps and went forth to meet the bridegroom. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மனவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். Why it starts with that word then? ஏன் இந்த வேத பகுதி அப்பொழுது என்று வார்த்தையோடு? In verse 20, in chapter 24, 24 அதிகாரம். He gives a lot of illustrations. அநேக எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறார். There also he talks about the kingdom of heaven. அங்கேயும் தேவ ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். So as I told you earlier, நான் முன்னே சொன்னது போலவே Matthew was not writing chapter 10, chapter 12, chapter 24, chapter 25. மத்தேயு 10 அதிகாரம், 11 அதிகாரம், 24, 25 அதிகாரங்களை அவர் எழுதல. He was just writing continually. அவர் தொடர்ந்து எழுதி கொண்டு போறார். It's a continuation of chapter 24. 24 அதிகாரத்தினுடைய மீட்சி இது. So it's another illustration as it was in chapter 24. 24 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய உதாரணத்தை போல இங்க ஒரு எடுத்துக்காட்டு. The word virgin. அங்கே கன்னிகை என்ற வார்த்தை. Literally, as I told you, a young girl or a servant maid. In some translation, they use the word girls. சில மொழிபெயர்களை பெண்கள், இளம் பெண்கள் என்று போட்டிருக்கிறாங்க. In some Tamil translation, they have used the word பெண்கள். சில தமிழ் மொழிபெயர்ப்புல பெண்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. So this is a parable concerning the kingdom of heaven. இது தேவ ராஜ்யத்தை குறித்ததான ஒரு உவமை. It speaks about who will be received into the kingdom of heaven and who will be rejected from his kingdom. தேவனுடைய ராஜ்யத்தில் யார் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், யார் நிராகரிக்கப்படுவார்கள் என்பதை இது குறிக்கிறது. This kingdom of heaven, இந்த தேவனுடைய இந்த பரலோக ராஜ்யம், 10 virgins, 10 கன்னிகைகள். So in this kingdom of heaven, இந்த பரலோக ராஜ்யத்திலே 5 are foolish, 5 are wise. ஐந்து பேர் புத்தியுள்ளவர்கள், ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள். In the kingdom of heaven, பரலோக ராஜ்யத்திலே a seed is sown in thorns. முட்களுக்கிடையே ஒரு விதையானது விதைக்கப்படும். Some seed fall on the rock. சில விதைகள் கல்லில், மலையிலே விழுகிறது. Some seed fall on the path. சில விதைகள் வழியருகே.
Some seed fall in a good land. சில விதைகள் நல்ல நிலத்திலே. In the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்திலே. There are good birds and bad birds. But நல்ல பறவைகள். And கெட்ட பறவைகளும் உண்டு, நல்ல பறவைகளும் உண்டு. In this kingdom of heaven. இந்த பரலோக ராஜ்யத்திலே. Good fishes and bad fishes. நல்ல மீன்களும் உண்டு, கெட்ட மீன்களும் உண்டு. So it speaks about the kingdom of heaven on the earth. பூமியிலே இருக்கும் பரலோக ராஜ்யத்தை குறிப்பிடுகிறது. It speaks about God's government in a church. சபையிலே தேவனுடைய ஆளுமையை குறிக்கிறது. So there are good fishes and bad fishes. நல்ல மீன்களும் உண்டு, கெட்ட மீன்களும் உண்டு. There is a leaven flour, unleaven flour. புளித்தமா, புளிப்பில்லாதமா. So it's not speaking about a heavenly kingdom that is yet to come. இனி வரவிருக்கிற பரலோகத்தின் ராஜ்யத்தைக் குறித்தது சொல்லவில்லை. It speaks about the church government. சபையினுடைய ஆளுகை குறித்து சொல்லப்படுகிறது. So the kingdom of heaven is likened unto 10 virgins. பரலோக ராஜ்யமானது பத்து கன்னிகைகளுக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. And 5 are wise, 5 are foolish. அதில் ஐந்து பேர் புத்தியுள்ளவர்கள், ஐந்து பேர் புத்தியில்லாதவர்கள். So in the kingdom of heaven on the earth. பூமியிலே இருக்கும் பரலோக ராஜ்யத்திலே. There are wise people and there are foolish people. புத்தியுள்ளவங்கள் இருக்கறாங்க, புத்தியில்லாதவங்கள் இருக்கறாங்க. What is this kingdom of heaven? இந்த பரலோக ராஜ்யம் என்பது என்ன? Romans 14:17. ரோமர் பதினான்கு பதினேழிலே. For the kingdom of God is not meat and drink, but righteousness and peace and joy in the Holy Ghost. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் வரும் சந்தோஷமும். So it is righteousness. அது நீதி. Peace. சமாதானம். Joy of the Holy Ghost. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். On the earth. பூமியிலே. Who can enjoy this peace, this righteousness and the joy of the Holy Ghost? யார் இந்த நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும்? Who can get into this peace? Who can get into this joy? இந்த நீதிக்குள், இந்த சமாதானத்துக்குள் யாரால் பிரவேசிக்க முடியும்? Who can enjoy this joy of the Holy Ghost? இந்த பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை யார் அனுபவிக்க கூடும்? Wise virgins. புத்தியுள்ள கன்னிகைகள். Who will be rejected from this joy, this peace? இந்த நீதி, சமாதானம் யாருக்கு நிராகரிக்கப்படும்? Foolish people. புத்தியில்லாதவர்களுக்கு. Foolish people. புத்தியில்லாதவர்களுக்கு. The kingdom of heaven. தேவ பரலோக ராஜ்யம். Is likened unto these 10 virgins. இந்த பத்து கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. They all are in the church. அவங்க எல்லாம் சபையிலே இருக்காங்க. But they all are not spiritual. ஆனாலும் அவைகள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரியவர்களாக. In Corinthians we read. கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். They are called to be saints. பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறது. They are saints. பரிசுத்தவான்கள். And they have got all gifts. எல்லா வரங்களும் உண்டு. They are waiting for the coming of the Lord. கர்த்தருடைய வருகைக்கு காத்திருக்காங்க. In chapter 3 he says. மூன்றாம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். But I cannot count you spiritual. ஆனாலும் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று என்னால் என்ன முடியவில்லை. You are carnal. நீங்க மாம்சத்து. You walk in the way of men. மனுஷ வழியிலே நடக்கிறீங்க. You cannot accept strong meat. வலுவுள்ள ஆகாரத்தை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. You are babes. குழந்தைகள். You are not mature. முதிர்ச்சியடையலே. You are saints. நீங்க பரிசுத்தவான்கள். Called to be saints. பரிசுத்தவான்கள் ஆகும். You have got gifts. வரங்கள் உண்டு. You are not spiritual. ஆனாலும் ஆவிக்குரியவர்களாக இல்லை. So in the church. சபையிலே. Some people are spiritual. சிலர் ஆவிக்குரியவர்கள். Some people are carnal. சிலர் மாம்சத்துக்குரியவர்கள். That tree. அந்த மரம். All birds are coming. எல்லா பறவைகளும் வருகிறது. Good birds, defiled birds. நல்ல நல்ல பறவைகளும், தீட்டுள்ள பறவைகளும். My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே, சகோதரி. In the same chapter 25. அதே 25ஆம் அதிகாரத்திலே. In verse 41. 49ஆம் வசனத்திலே. He talks about two groups of people. ரெண்டு கூட்ட ஜனத்தாரை குறித்து. And those who are left. கைவிடப்பட்டவர்கள். Those on the left side. இடது பக்கத்திலே இருக்கிறவர்கள். He said, "Depart from me." எங்க என்னை விட்டு புறம்பே போங்க. You cursed into everlasting fire. நித்திய நரகாக்கினைகளை நீங்க தள்ளப்படுறீங்க. Prepare for the devil and his angels. பிசாசுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம். Matthew 25:34. He shall tell the people, those on the right side. வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து. Come ye blessed of my father. வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட. Inherit the kingdom prepared for you from the foundation of the world. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். Some people, Jesus says, come in.
சிலரை பார்த்து ஏசு வாங்க. For some people he said depart. சிலரை பார்த்து போக என்றாரு. Some fishes go into the basket. சில மீன்கள் கூடைக்குள்ளே போகிறது. And the wheat is getting into the barn. கோதுமையானது களஞ்சியத்திலே சேர்க்கப்படுகிறது. The tares are burnt. பதரோ அழிக்கப்படுகிறது. Bad fishes are thrown out. கெட்ட மீன்கள் வீசி எறியப்படுகிறது. Five virgins accepted. ஐந்து கன்னிகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். Five virgins rejected. ஐந்து கன்னிகைகள் நிராகரிக்கப்பட்டார்கள். It's all same theme. அதே கருதா. In chapter 24, 24 அதிகாரம். He talks about Noah. Noah. நோவாவை குறித்து பேசுகிறார். In when Luke was writing, he adds Lot also. லூக்கா அதை எழுதும்போது லோத்தையும் அவர் சேர்த்துக்கொள்கிறார். So Noah was accepted. Others are rejected. Lot was accepted. People of Sodom were rejected. Wife of Lot was rejected. So in chapter 24 he was talking about it. And he was talking about two people sleeping on the same bed. ஒரே படுக்கையிலே ரெண்டு பேர் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். One is accepted. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். One is rejected. ஒருவன் மறுக்கப்படுகிறான். And two men are working in the field. இரண்டு பேர் வயலிலே வேலை செய்கிறார்கள். One is accepted, one is rejected. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஒருவன் நிராகரிக்கப்படுகிறான். And two women were grinding at a mill. ரெண்டு பேர் ஆலையிலே மாவை அரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். One is accepted, one is rejected. ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார், ஒருவன் நிராகரிக்கப்படுகிறார். It's the same theme. அதே கருத்துதான். He was giving different illustrations. பல்வேறு எடுத்துக்காட்டுகளை கொடுக்கிறார். To speak about the different characters of people, those would be accepted and those would be rejected. ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது நிராகரிக்கப்படக்கூடிய மக்களுடைய பல்வேறு குணாதிசயங்களை அங்கே விவரித்து சொல்றார். Even in chapter 24, 24 அதிகாரம். In the last part, பின் பகுதியிலே. In verse 44, 44 வசனம். Therefore be also ready, for in such an hour as you think not, the Son of Man cometh. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். So in this parable, what he is trying to say, இந்த உவமையிலே அவர் எதை சொல்ல முற்படுகிறார்? It's not the question whether 10 is the number, 5, 50%, not all those things. 10, 5, 50% அந்த கணக்குல இல்லைங்க. Be ready. ஆயத்தமாயிருங்க. In 24:44, how he what he says? 24:44 என்ன சொல்றார்? Therefore be also ready. ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்க. In chapter 25, how he finishes? 25 அதிகாரத்தை எப்படி முடிக்கிறார்? Watch and be ready. விழித்திருந்து ஆயத்தமாயிருங்கள். The women, those who were ready, were got in. ஆயத்தமாயிருந்த ஸ்திரீகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். So in all these themes, இந்த கருப்பொருளை எல்லாம், be ready. ஆயத்தமாயிருங்க. Be ready. ஆயத்தமாயிருங்க. In chapter 24, 24 அதிகாரம், he gives two illustrations. ரெண்டு எடுத்துக்காட்டுகள். In verse 47, 47 we read about faithful and ready servant. உண்மையும் ஆயத்தமுமாய் இருந்த ஊழியக்காரன். Faithful and ready servant. உண்மையுள்ள ஆயத்தமாய் இருந்த ஊழியக்காரன். To him he says, அவனை பார்த்து சொல்லுகிறார், Verily I say unto you, நியாயமாகவே சொல்லுகிறேன், that he shall make him rule over all his goods. Jesus said. Jesus tells the people, ஏசு ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், then he shall make him, the governor, the master will make that servant ruler over all his goods. அந்த எஜமான் அந்த வேலைக்காரனை பார்த்து அவனுக்குண்டான எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பார். It's a very common thing. பொதுவான காரியம் தானே. The some steward is doing work in a very good way. ஒரு உக்கரணக்காரன், ஒரு வேலைக்காரன் ரொம்ப உத்தமமா ஒரு பணியை செய்யும் பொழுது, then we make him in charge over all. அப்ப இயல்பாகவே அவன் எல்லாவற்றுக்கும் பொறுப்புள்ளவன் ஆக்கிடுவோமே. That's what Jesus said. It's a very common thing. இயேசு சொன்ன அதே தான் சொன்னார், பொதுவான காரியம். And in verse 51, 51 வசனம், he talks about an evil servant and unready servant. அங்கே ஆயத்தம் இல்லாத ஒரு பொல்லாத ஊழியக்காரனை குறித்து சொல்லுகிறார். There also we talk about two people. அங்கே ரெண்டு பேரை பார்க்கிறோம். He is not ready. அவன் ஆயத்தமாவே இல்ல. And he is an evil person. அவர் பொல்லாதவன். He is doing wrong things. தவறானவைகளை செய்றார். How can we give responsibility to him? அவட்ட எப்படி நம்ம பொறுப்பு கொடுக்க முடியும்? So he will be thrown into a pit where there is weeping and gnashing of teeth. அழுகை பற்கடிப்பும் உண்டாயிருக்க கூட, பாதாளத்தில் அவன் தள்ளப்படும். So in all these places, இந்த எல்லா இடங்களிலேயும், he talks about one group that can be accepted, one group that can be rejected. இந்த எல்லாவற்றிலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிலையில் இருக்கும் ஒரு கூட்டத்தையும், நிராகரிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கும் இன்னொரு கூட்டத்தையும் சொல்லுகிறார். They can see this in everyday life.
அனுதின வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் நான் இதை பார்க்கிறேன். In everyday life. அனுதின வாழ்க்கையில. Now here we see about 10 virgins. இங்கே நான் பார்க்கிறது 10 கன்னிகைகள். And 5 virgins are foolish. பத்து, ஐந்து கன்னிகைகள் புத்திலாதவர்கள். Why were they hired? ஏன் அவர்கள் அந்த வேலைக்கு நியமிக்கப்பட்டார்கள்? To receive the bridegroom. மனவாளனை வரவேற்கும்படிக்கு. So they may be paid for that. அதற்காக கூலி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. Or they may be a relative of the bride. ஒருவேளை மனப்பெண் பெண்விட்டார்னுடைய சொந்தக்காரங்களாவது இருக்கலாம். Now just imagine. கொட்டு யோசித்துப் பாருங்க. When the bridegroom came. அந்த மனவாளன் வந்தபொழுது. They were not there to receive him. அந்த மனவாளனை வரவேற்க அவங்க இல்ல. After all, what is the use of hiring them? அவங்கள் அந்த வேலைக்கு வெச்சு என்ன பிரயோஜனம்? Now it is an insult for the bridal people. இப்ப பாருங்க, இப்ப மாப்பிள வீட்டாருக்கு. பொண்ணு வீட்டாருக்கு. பொண்ணு வீட்டாருக்கு பெரிய அவமானம் இது. There are 10 people to receive the bridegroom. இப்போ மாப்பிளைய வரவேற்கிறதுக்கு பத்து பேர் இருக்காங்க. Five people are missing. இப்போ அஞ்சு பேர் கால காணோம். Why should we pay for them? அதுக்கு அவங்களுக்கு ஏன் கூலி கொடுக்கணும்? How can we allow them into the bridal house? எப்படி இந்த விருந்து வீட்டுக்குள்ள அவங்களுக்கு? I appointed them for this work. இந்த வேலைக்குன்னே காசு கொடுத்துருக்கோம். And they have not doing that. ஆனா அது செய்யறது இல்ல. And they have added shame to us. இது விட அவமானம். How can I accept them? எப்படி அவங்களை ஏற்றுக்கொள்ள? How can I allow them to come into the house? உள்ளே வரதுக்கு அவங்களை எப்படி நான் அனுமதிப்பேன்? Depart. புறமே போங்க. I don't know. எனக்கு தெரியாது. What is the use? How can I pay for you? எப்படி நான் உனக்கு கொடுப்பேன்? They'll be rejected. அவர்கள் நிராகரிக்கப்படுவார்கள். My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரி. So this is the background with which we should understand this parable. இந்த உவமையை இந்த பின்னணியிலே தான் நாம் விளங்கிக்கொள்ள. It is the church on the earth. பூமியிலே இருக்கும் சபை. So the administration of Christ's government towards the ready and the unready in that great day. அந்த உன்னதமான நாளிலே கிறிஸ்துவினுடைய ஆளுமை அல்லது அரசாங்கமானது ஆயத்தமாய் இருந்தவர்களையும் ஆயத்தமாய் இல்லாதவர்களையும் எப்படி கையாளுகிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். Let me repeat it. மறுபடியும் சொல்கிறேன். In all these parables, இந்த எல்லா உவமைகளிலேயும், all fish have come into the net. எல்லா மீன்களும் வலைக்குள்ள வந்துச்சு. But how it would be handled on that great day. அந்த பெரிய நாளிலே அது எப்படியாக கையாளப்படும்? What fish will go to the basket and what fish will go to the fire? எந்த மீன் கூடைக்கு போகும்? எந்த மீன் நெருப்புல போடப்படும்? Who are the women that can get into the marriage party? Who are the women who cannot get into the marriage party? அந்த கல்யாண விருந்துக்கு எந்த பெண்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்? யார் அந்த கல்யாண விருந்திலே நிராகரிக்கப்படுவார்கள்? Are we ready or not ready? நாம் ஆயத்தமா இருக்கிறோமா இல்லையா? Are we wise or foolish? நம்ம புத்தியுள்ளவர்களா புத்தியில்லாதவர்களா? In verse 2 we read. இரண்டாம் வசனத்திலே. And five of them were wise and five of them were foolish. அவர்களில் ஐந்து பேர் புத்தியுள்ளவர்களும் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தவர்கள். Part of them are wise, part of them are foolish. அதுல ஒரு பகுதி புத்தி உள்ளதா இருக்கு, இன்னொரு பகுதி புத்தி இல்லாததா. One servant is wise, one servant is foolish. ஒரு வேலைக்காரன் புத்தி உள்ளவனா இருக்கறான், இன்னொரு வேலை. One servant is faithful, one servant is evil. ஒரு வேலைக்காரன் உண்மை உள்ளவனா இருக்கறான், இன்னொரு ஊழியக்காரன். One servant is ready, one servant is not ready. ஒரு வேலைக்காரன் ஆயத்தமா இருக்கறான், இன்னொரு வேலைக்காரன் ஆயத்தமா இல்ல. Some people are wise, some people are foolish. சிலர் புத்தி உள்ளவங்களா இருக்காங்க, சிலர் புத்தி இல்லாதவங்களா இருக்காங்க. In Ecclesiastes chapter 2 verse 15 we read. பிரசங்கி 2:15 ல வாசிக்கிறோம். Then I saw that wisdom excelleth folly as far as light excelleth darkness. 2:13. 2:13. இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியினத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். Is this servant a wise servant? இந்த ஊழியக்காரன் புத்தி உள்ளவனா? Is this servant, we can use the word ஞானம. Is this servant a wise servant? இந்த வேலைக்காரன் ஞானம் உள்ளவனா? Is this servant foolish? இந்த வேலைக்காரன் புத்தி இல்லாதவனா? Is that very difficult to find out? ரொம்ப கடினம் இல்ல கண்டுபிடிக்கிறது. As light is different from darkness. எப்படி இருளானது வெளிச்சத்திற்கு வேறுபட்டிருக்கிறது. Oh, this boy is very useful. இந்த பையன் ரொம்ப பிரயோஜனம். Oh, this boy is very dangerous. இந்த பையன் ரொம்ப ஆபத்தானவன். Very different.
romba periya vyathasam. Oh, I can give this task to this boy. Indha velaya indha payanta na kudukala. No, 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 I cannot give this to him. Ayya indha velaya unda na kudukave mudiyadhu. He'll do it very wisely. Avan romba nyanama seivan. No, no, he will make everything very bad. Avan ellathi kodipi pottu. Very dangerous, evil. Romba pollada bayangaramaanave. In all situations we can see two different people. Ella soonilikalil rendu vidamana makkal kootathu paathu. As light exhaleth darkness. Eppadi velichamaanadhu irulai paarkilum uttamamaa irukkirado. Like that. Adu polave. Wise people exhaleth foolish people. Adu polave nyanavaangal madiyinargalai kaattilum uttamargalaa irukkaraargal. So we get into the message part. Andha seidhin pagudhikulle kadandhu varalam. In verses 3 and 4. மூன்று நான்கு வசனங்களிலே. They that were foolish took their lamps and took no oil with them, but the wise took oil in their vessels with their lamps. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரியே. I had many people preaching on the foolish woman. அநேகர் இந்த புத்தி இல்லாத ஸ்திரீகளை குறித்து பிரசங்கிக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். Now we leave them. நாம அதை விட்டுருவோம். We talk about the wise women. நாம ஞானமுள்ள புத்தி உள்ள. So what the wise women have done here? இங்கே இந்த புத்தி உள்ள ஸ்திரீகள் எதை செய்தார்கள்? They were taking extra oil with them. அவர்கள் கூடுதலான எண்ணெயை தங்கள் பாத்திரங்களில் கொண்டு போனார்கள். Now you don't want to dissect and say what do you mean by vessels, what do you mean by oil? அந்த இடத்துல பாத்திரம் என்ன 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 சொல்லிட்டு ஒண்ணுனா அலசி ஆராய வேண்டாம். Oh, you are the vessel and oil is the Holy Spirit. நீங்க தான் பாத்திரம், அந்த பாத்திரத்துல இருக்கிற என்ன பரிசுத்த ஆவி. He is just ordinary, these light bearers, torch bearers. பொதுவாக இங்க விளக்கை சுமந்து கொண்டு போகிறவங்க, தீவெட்டியை சுமந்து கொண்டு போறவங்க. They have taken extra oil for their business. தங்களோட வேலைக்காக கூடுதலான எண்ணெய் கொண்டு போயிருக்காங்க. In other words, number one, முதலாவது, the wise people, புத்தி உள்ளவர்கள், they prepared for any eventuality. எல்லா சூழ்நிலைகளுக்கும் எல்லா பேரிடர்களுக்கும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள். Prepared for eventualities. எல்லா சம்பவங்களுக்கும் நிகழ்வுகளுக்கும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள். Many times we don't know what will happen. பல சமயங்கள் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. Who is blind other than my servant? என் வேலைக்காரன் அல்லாமல் அந்தகன் யார்? Who is utterly blind other than my servant? என் ஊழியக்காரன் அல்லாமல் குருடன் யார்? We don't know what will happen. என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. There may be different eventualities. பற்பல சம்பவங்கள் நடக்கலாம். So they are prepared for that eventuality. அந்த எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள. For you to be wise. நீங்க புத்தியுள்ளவங்களா இருக்கணும். Maybe in your work situation. வேலை ஸ்தலத்தில். Maybe in your education. உங்க படிப்புல. Oh, I can do it tomorrow. நாளைக்கு செஞ்சுக்கலாம். Tomorrow you don't know what will happen. நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. Finish it today. இன்னைக்கு முடிங்க. Be ready for the eventualities. நடக்க போகிற எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு ஆயத்தமா இருக்கு. Tomorrow there may be a power cut. நாளைக்கு ஒருவேளை மின்சார துண்டிப்பு இருக்கு. Tomorrow there may be a problem in the family. ஒருவேளை குடும்பத்துல வேற பிரச்சனை ஏற்படும். Tomorrow I may get a toothache. ஒருவேளை நாளைக்கு எனக்கு பல்வலி வரலாம். I must be ready today. இன்னைக்கு நான் ஆயத்தமா இருக்கணும். In some places, they'll have a beautiful emergency light. ஒரு அருமையான ஒரு எமர்ஜென்சி லாம்ப். Beautiful light. அழகா இருக்கும். But in emergency, it will not be useful. ஆனா அவசரத்துக்கு அந்த விளக்கு பயன்படுத்தாது. They'll have candles. வீட்ல மெழுகுவர்த்தி வச்சிருப்பாங்க. When there is a power cut, அந்த வீட்ல வந்து மின் துண்டி பேப்படும் பொழுது, they may have matches to light the candle. அந்த மெழுகுவர்த்தி ஏத்த வத்தி பெட்டி இருக்காது. ஐயோ கொடுமை. They are not prepared for eventuality. Are they not foolish? எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு அவங்க ஆயத்தமா இல்ல. அவங்க புத்தி இல்லாதவங்க தானே. So what is the nature of wise people? அப்படியானால் புத்தி உள்ளவர்களுடைய குணாதிசயம் என்ன? They are prepared for eventualities. எல்லா நிகழ்வுகள் எதிர்பாராத நிகழ்வுகளுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திட்டாங்க. My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரியே. In 1 Timothy chapter 6 verses 17 to 19 we read it in Tamil. தமிழில வாசிக்கலாம்.
இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. See, this is wise people. இங்க புத்தி உள்ளவங்களை பார்க்கிறோம். Now I got riches. இப்ப என்கிட்ட ஐஸ்வர்யங்கள் இருக்கு. So I can be high in my, oh, I got riches. என்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லிட்டு பெருமை. I got so many lakhs in the bank. ஐயா வங்கியில லட்சக்கணக்கான பணம் இருக்கு. Today lakhs is not a matter. இன்னைக்கு லட்சம் ஒரு பொருட்டு இல்ல. A crores. A கோடின்னு சொல்லலாம். I got so many crores. சில கோடிகளே வங்கியில இருக்கு. What's that I'm doing with that money? அந்த பணத்தை வச்சுட்டு நான் என்ன செய்யறேன்? Anytime I may die. So what's that I'm doing with that money? I can't be high minded. I can't put my trust in uncertain riches. I know these riches will pass away. So I cannot put my trust in the riches. இந்த ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டேன். All of a sudden this may vanish. சடுதியிலே இவைகள் எல்லாம் அழிந்து போகும். But I trust in the living God. I am wise. நான் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கு. நான் புத்தி உள்ளவன். So what I do, நான் என்ன செய்றேன்? With these riches, இந்த ஐஸ்வர்யத்தை, not just for a worldly joy, உலக இன்பத்திற்காக இல்ல. What all basically I need, I enjoy. எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வாங்கி நான் அனுபவிக்கிறேன். So God has given me for this to use. என்னுடைய பயன்பாட்டிற்கு இதை எனக்கு கொடுத்திருக்கார். Who giveth us richly all things to enjoy. சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் நாம் அனுபவிக்கும்படி கொடுக்கிறதே. So I enjoy with his riches. அவருடைய ஐஸ்வர்யத்தை நான் அனுபவிக்கிறேன். Keeping everything in the locker. எல்லாத்தையும் லாக்கர்ல வைக்கிறது. Every day I am just counting like Silas Marna. Silas Marna is a story. Silas Marna போல daily counting ஒவ்வொரு நாள் அது அப்படியே எண்ணி பார்க்க. I don't use it. அது என்ன பயன்படுத்துறது? Is that not foolish? அது ஒரு புத்தியீனம் இல்லையா? So he has given me everything that I could enjoy in this world in a rightful way. சரியான விதத்தில் எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கும்படி அவர் சகல ஐஸ்வர்யம். And with the riches what he has given, அவர் கொடுத்த ஐஸ்வர்யங்கள், I do good. நான் நன்மை செய்றேன். I do good. நன்மை செய்றேன். Why? ஏன்? I'm ready to distribute. அதை பகிர்ந்தளிக்க ஆயத்தமா இருக்கிறேன். I am willing to share with others. மற்றவர்களுக்கு தாராளமா கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். Why? ஏன்? Laying up in store for a good foundation. ஒரு வருங்காலத்திற்கு ஒரு நல்ல அஸ்திவாரத்தை நான் ஏற்படுத்தும்படிக்கு. Against the time to come. வருங்காலத்திற்கு. A time will come. ஒரு காலம் வரும். I have to go to heaven. நான் பரலோகத்துக்கு போகணும். I must have treasure there. அங்க எனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கணும். That they may lay hold on eternal life. நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளும்படிக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்க. My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரியே. So what's that? Are we ready? அப்போ நாம ஆயத்தமா இருக்கிறோமா? Are we ready to meet any eventuality? எப்பேற்பட்ட எதிர்பாராத நிகழ்வுகளையும் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோம். In an ordinary worldly sense, பொதுவான உலக உணர்விலே, in your house, உங்க வீட்ல, in your business, உங்க தொழில்ல, in your studies, உங்க படிப்புல, you a wise person, ஒரு புத்தி உள்ளவன், will be ready for an eventuality or an unexpected situation. எதிர்பாராத சம்பவம் அல்லது நம்ம எதிர்பார்க்காத நிகழ்வுகளுக்கு ஆயத்தமா இருப்பான். He is a wise person. அவன் புத்தி உள்ளவன். My dear brother, my dear sister, we know that certainly we will die. நிச்சயமா நாம மரிப்போம்னு தெரியும். We know there is a life after death. மரணத்திற்கு பின்பான ஒரு ஜீவியம் உண்டு என்று தெரியும். Only thing we are uncertain, when will it take place? அது எப்ப நடக்கும்னு தான் நமக்கு நிச்சயம் இல்ல. We are sure that it will take place. நடக்கும்னு நிச்சயம் உண்டு. We are not sure when will it take place. எப்ப நடக்கும்னு நிச்சயம் இல்ல. Today, இன்னைக்கு, tonight, இன்னைக்கு இரவு, anytime, எப்ப வேணாலும். Are we ready to meet that eventuality? அந்த நிகழ்வை சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? If I die tonight, இன்றைக்கு ஒருவேளை நான் மரிப்பேனானால், will I go to heaven? நான் பரலோகத்துக்கு போவேனா? This day,
இந்த நாள்ல if my death comes என் மரணம் வருமா or jesus comes அல்லது இயேசு வருவாரானால் am i ready to meet him அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்கேனா this is the question this is the difference between wise and foolish இதுதான் கேள்வி புத்தி உள்ளவனுக்கு புத்தி இல்லாதவருக்கு கூடிய வித்தியாசமும் இதுவே so these women இந்த ஸ்திரீகள் they are ready for an eventuality ஒரு நிகழ்வு அல்லது எதிர்பாரா நிகழ்வுக்கு அவங்க ஆயத்தமா இருக்கறாங்க they don't know when will take place அது எப்போ நடக்கும்னு தெரியாது அவங்களுக்கு my dear brother my dear sister அருமையான சகோதரனே சகோதரி a wise person will always be ready for eventualities ஒரு புத்தி உள்ளவன் எல்லா வித நிகழ்வுகளுக்கும் அவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறான் a foolish person புத்தி இல்லாதவனோ will have a candle but he cannot light it அவنده மெழுகுவத்தி இருக்கும் ஆனா ஏத்த வத்தி குச்சி இருக்காது he may have an emergency light but the battery is drained ஒருவேளை எமர்ஜென்சி battery is not charged ஒருவேளை எமர்ஜென்சி விளக்கு வீட்ல இருக்கும் ஆனா அதற்குண்டான பேட்டரிய சார்ஜ் பண்ணி வச்சிருக்க you are foolish அவங்க புத்தி இல்லாதவங்க and the difference between wise and foolish புத்தி உள்ளவங்களுக்கு புத்தி இல்லாதவங்களுக்கு வித்தியாசம் it is as the difference between the light and darkness எப்படி இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் இடையே உள்ள வித்தியாசமா இருக்குது அவ்வளவு and in possessing eternal life நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதிலே are we ready நாம் ஆயத்தமா இருக்கோமா are we ready நாம் ஆயத்தமா இருக்கோம் the wise people will always be ready புத்தி உள்ளவங்க எப்பொழுதும் ஆயத்தமா இருப்பாங்க this ministry is to make a people ready இந்த ஊழியமே மக்களை ஆயத்தப்படுத்துவதே ஆயத்தமா இருக்க வைப்பது ஆயத்தமா இருக்க வைப்பது நம்ம ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல ஆயத்தமாக இருக்கணும் ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல எப்பொழுதும் ஆயத்தத்துடன் இருக்க வேண்டும் and the second quality of the wisdom அந்த ஞானத்தினுடைய இரண்டாவது குணாதிசயம் in verse 5 we read ஐந்தாம் வசனத்திலே while the bridegroom tarried they all slumbered and slept மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள் many a time I heard a wrong interpretation here பல சமயங்களிலே இந்த வசனத்துக்குண்டான தவறான வியாக்கியானத்தை கேட்டிருக்கிறேன் the foolish people slept பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த புத்தி இல்லாதவங்க தூங்கிட்டாங்க all slept எல்லாருமே தான் தூங்குனாங்க sleeping is not wrong தூங்குறது தப்பு இல்லங்க all slept எல்லாரும் தூங்குனாங்க they slumbered அவங்க நித்திரை மயக்கம் ஏற்பட்டு they tried to keep themselves awake எப்படியோ கொஞ்சம் விழிச்சிருக்கணும் முயற்சி பண்ணாங்க but they slumbered ஆனா நித்திரை மயக்கம் வந்துருச்சு so they slept அதனால தூங்கிட்டாங்க so the wise men also slept புத்தி உள்ளவங்களும் தூங்குனாங்க the foolish also slept புத்தி இல்லாதவங்களும் தூங்கினாங்க some people are very happy we all can sleep sellaru romba sandosham appa nam ella thoongala yes it's god's gift adu devanudeya varam we have to sleep nama thoonganum the people are suffering without sleep thookam illama nariya per pasha padranga so we have to sleep nama thoonganum there's a time to sleep ana thoongradhukku or neram undu and we have to sleep in that time andha nerathila nama thoonganum we must have good sleep namakku nalla thooka irukkanum so they all slept அவர்கள் ஒவ்வொருவரும் தூங்கினார்கள் wise women also slept புத்தி உள்ள ஸ்திரீகளும் தூங்கினார்கள் that's what we read in psalm 49 verse 10 சங்கீதம் 49 10 ல இருக்கு psalm 49 verse 10 சங்கீதம் 49 10 in the latter part அதனுடைய பின்பகுதி wise men die likewise the fool and the brutish person perish ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து all will die எல்லாரும் மரிக்கணும் wise men will also die புத்தி உள்ளவனும் மரிப்பான் and the foolish person will also die புத்தி இல்லாதவனும் ஞானம் இல்லாதவனும் மரிப்பான் death will come to all people மரணம் எல்லாரையும் சந்திக்கும் when we go to sleep நாம் நித்திரைக்கு போகும் பொழுது how do we go to sleep is very very important நாம் எப்படி தூங்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் about ஜவஹர்லால் நேருஜி ஜவஹர்லால் நேரு ஜி அவர் former honorable prime minister நம்முடைய முன்னாள் தேச பாரத பிரதமரை குறித்து I read somewhere that he sleeps only for four he used to sleep for only 4 hours அவர் இடத்துல வாசித்தேன் அவர் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குவார் and before he could go to bed அவர் படுக்கைக்கு போகுவதற்கு before he could go to bed படுக்கைக்கு போகும் முன் he'll complete all his work and go to bed அவர் அந்த நாளுக்குண்டான எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான் தூங்க போவார் he'll finish all his work and go to bed தான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு படுக்கைக்கு போவார் my dear brother my dear sister அருமையான சகோதரி சகோதரி you can go to sleep
இங்க படுக்கைக்கு போகலாம். But if you keep your works hanging and go to sleep, ஆனால் நீங்க வேலையை பாக்கி வெச்சிட்டு தூங்க போனீங்கன்னா, psychologically, மனோவியல் ரீதியில், there is a pressure inside. உங்களுக்குள்ளே ஒரு அழுத்தம் இருக்கும். I haven't finished that. ஐயோ, அந்த வேலை முடிக்கல, அந்த வேலை முடிக்கல, அந்த வேலை முடிக்கல. Tomorrow I should get up and do it. நாளைக்கு எந்திரச்சு அந்த வேலை செஞ்சிரணும். You finish the work. வேலை முடிங்க. In psychology they say, மனோதத்துவத்திலே சொல்லுவார்கள், the sleep of security. பாதுகாப்பான அந்த உறக்கமானது. That sleep is called the sleep of security. அந்த உறக்கத்திற்கு பின் நல்ல பாதுகாப்பான உறக்கம். There's a secured feeling. ஒரு பாதுகாவலான ஒரு உணர்வு. So before we go to bed, நாம் தூங்க போகும் முன்பு, we lock the door. நம்ம வீட்டை தாப்பால் போட்டுறோம். We make sure that we are locked everything. எல்லாத்தையும் தாப்பால் போட்டோமான் பாக்குறோம். We make sure that the gas is switched off. அங்க இருக்கிற கேஸ் அடுப்பை நம்ம அணைச்சிட்டோமான் பாக்குறோம். What we get, நமக்கு என்ன ஒரு உணர்வு உண்டாகுது? Psychologically, மனோதத்துவ ரீதியிலே, a secured feeling. ஒரு பாதுகாப்புள்ள ஒரு நிலை நமக்குள்ள. Your half sleep. அரகுறத்துக்கும். And you don't know whether the door is locked or not. ஐயோ, கதவு மூடணுமா இல்லையான்ற சந்தேகம். But you don't want to get up. ஆனா உங்களுக்கு எழும மனம். You love the sleep. உங்களுக்கு தூக்க பிரியமா இருக்கு. And you are not sure whether you are locked or not. கதவு சாப்பால் போட்டோமா இல்லையான்ற சந்தேகம். Just imagine the pressure. கொஞ்சம் அந்த அழுத்தம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. Just imagine that pressure. அந்த அழுத்தம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே, சகோதரியே. It is unsecured sleep. பாதுகாப்பற்ற ஒரு உறக்கம். They all slept. எல்லாரும் தூங்கினாங்க. And five women, ஐந்து ஸ்திரீகள், they had a pleasant sleep of security. அவர்களுக்கு ஒரு நிறைவான பாதுகாப்பான ஒரு உறக்கம். Let's come what may be in this night. இந்த இரவுல என்ன வந்தாலும் சரிங்க. I'm ready. நான் ஆயத்தமா இருக்கேன். Already I'm ready. ஏற்கனவே ஆயத்தமா இருக்கேன். So I can meet eventuality. நான் வரக்கூடிய நிகழ்வு சந்திப்பேன். Okay, this night Jesus comes. இந்த இரவுல இயேசு வராரு. All right, good, welcome. ஓ, நல்லது, நான் அவர் வரவே இருப்பேன். So I can sleep. I can sleep. என்னால தூங்க முடியும். But my soul is ready for him. ஆனால் என் ஆத்மா அவருக்கு ஆயத்தமா. It will listen to him. அவரை கேட்கும். Though I sleep, நான் தூங்கினாலும், I am ready. நான் ஆயத்தமா இருக்கிறேன். A secured sleep. ஒரு பாதுகாப்புள்ள ஒரு நித்திரை. When you go to bed because of the lust of sleep, ஒரு வேளை தூக்கத்திலே இருக்கக்கூடிய இச்சை நிமித்தமா நீங்க படுக்க போவீங்க. A lot of work is unfinished. நிறைய வேலை முடிக்கல. You got an unsecured sleep. ஒரு பாதுகாப்பில்லாத ஒரு உறக்கம் தான் உங்களுக்கு இருக்கும். There will be a pressure. இப்ப பார் மனசுல ஒரு அழுத்தம். Yo, tomorrow I should do it. Tomorrow I should do it. யோ, நாளைக்கு இந்த வேலை முடிக்கணுமே முடிக்கணுமேன்ற அழுத்தம். As far as possible. உங்களால் கூடிய மட்டும். My dear brother, all will die. எல்லாமே சாகதம் போறோம். The wise will die, the foolish and the brutish person will also perish. புத்தியுள்ளவன், ஞானமற்றவன், சிந்தை இல்லாதவன் எல்லாருமே மரிப்பாங்க. Here we see two different words. இங்க ரெண்டு வார்த்தைகளை பார்க்கோம். 49:10 Psalms. சங்கீதம் 49:10 Wise men die. ஞானவான்கள் மரிப்பார்கள். Likewise. அதுபோலவே. The fool and the brutish person perish. அதுபோலவே அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து. What's the difference? என்னங்க வித்தியாசம்? Wise will die. ஞானிகள் மரிப்பார்கள். And the fool will perish. நிர்மூடர் அழிந்து போவாங்க. That's the difference between the sleep of the wise and the foolish. அதுதான் புத்தியுள்ளவனுடைய உறக்கத்திற்கும் புத்தி இல்லாதவனுடைய உறக்கத்திற்கும் இருக்கு வித்தியாசம். Wise dies. புத்தியுள்ளவன் மரிக்கிறான். Foolish perishes. புத்தி இல்லாதவன் அழிந்து போகிறான். Wise sleeps. புத்தியுள்ளவன் நித்திரை அடைகிறான். My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே, சகோதரியே. But a foolish will have a restless sleep. ஆனா புத்தி இல்லாதவன் unsecured sleep. ஒரு இளைப்பாறுதலற்ற பாதுகாப்பற்ற உறக்கம் இருக்கும். My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே, சகோதரியே. It's not a question whether we sleep or not. நாம் தூங்குறோமா இல்லையா அதுவல்ல கேள்வி. But the glory of the Lord I say. தேவனாம் மகிமைக்கென்று நான் சொல்றேன். In a very small way. ஒரு சின்ன வழி, ஒரு சின்ன விதத்தில். Generally every day. பொதுவாகவே ஒரு நாள். Especially when I got an assignment. குறிப்பாக எனக்கு ஒரு பணி இருக்கும் பொழுது. Even this what I learned from my father. எங்க அப்பாட்ட இருந்து இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். Even in my school days. என்னுடைய பள்ளி நாட்களிலும். I'll keep all my uniform, everything ready for the next day. அடுத்த நாளுக்குண்டான என்னுடைய பள்ளி சீருடையை நான் ஆயத்தமா எடுத்து வச்சிருவேன்.
For the glory of the Lord, to encourage you, I tell you, even last night, my socks, my tie, my undergarment, my shirt, even the cuffling to the shirt, everything was ready before I go to bed. Na padukiki podarkunba enude socks enude tie enude ulladigal enude shirt enude cuffling urpada nan padukiki podarkunba na aayitha padichu. I know that what I am going to wear. Na enna uduthu pora enakku theriyum. It's not running here and there in the morning. Kaalile ingumugama alairadilla. Just to encourage you, I tell you. Ungala utsaga paduthu solren. This is the difference between wise and the foolish. புத்தி உள்ளவனுக்கும் புத்தி இல்லாதவனுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். A wise person, புத்தி உள்ளவன், he is prepared for eventualities. எல்லா நிகழ்வுகளுக்கும் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறான். A wise person, புத்தி உள்ளவன், you'll have a pleasant sleep of security. பாதுகாப்புள்ள ஒரு உறக்கம் அவனுக்கு உண்டாகும். Always he can be happy. எப்பொழுதுமே அவன் மகிழ்ச்சியா இருக்கும். Every time he is ready. எப்பவுமே அவன் ஆயத்தமா தான் இருக்கான். My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரி. Let me go to the third one. மூன்றாவது குறிப்புக்கு நேரே. We shall read verses 6 and 7. 6 7 வசனங்கள். And at midnight there was a cry made. Behold, the bridegroom cometh. Go ye out to meet him. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. Why was he late? That a question. அவர் ஏன் தாமதமானார் என்ற கேள்வி அங்க பதில் இல்ல. It could happen. அது நடக்கலாம். Yeah, I had to welcome him. அவரை வரவேற்கும்படி உங்களை நியமிச்சிருக்கிறார். There was a delay. ஒரு தாமதமாகுது. You when the word midnight, அது நடுராத்திரின்னு சொல்லும்போது, immediately don't try to give an interpretation. அதுக்கு உடனடியா ஒரு வியாக்கியானம் கொடுக்காத. He is coming late. அவர் தாமதமா வர. There was a cry made. அங்க ஒரு கூக்குரல். So somebody was in charge for that. Okay, he's come, get up, get up, get up. அதுக்கு பொறுப்பா இருக்கிறவங்க கை தெரிய சிக்கு எல்லாம் ஆயத்தமா ஆயத்தமா. Go out. நீங்க புறப்படுங்க. To receive him. அவரை வரவேற்க புறப்படுங்க. And all these virgins arose. இப்பொழுது இந்த கன்னிகள் எல்லாம் எழுந்துட்டாங்க. All those virgins arose. எல்லா கன்னிகளும் எழுந்துட்டாங்க. And trimmed their lamps. தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். Trimmed their lamps. தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரியே. All women did it. எல்லா ஸ்திரீகளும் அதை செஞ்சாங்க. The wise women also did it. புத்தியுள்ள கன்னிகளும் செஞ்சாங்க. The foolish women also did it. புத்தி இல்லாத கன்னிகளும் செஞ்சாங்க. But as soon as that Christ come, ஆனாலும் அந்த கூக்குரல் வந்த உடனே they responded with promptness. அவர்கள் உடனடியாக பிரதியுத்தரம் செய்தார்கள். I love to call this promptness with alacrity. Alacrity means with brisk and cheerful readiness. சுறுசுறுப்போடு துருதுருப்போடு தங்களுடைய பிரதிபலிப்பை வெளிப்படுத்தினார். That's called alacrity. அதற்கு ஆங்கிலத்தில் அலக்ரிட்டி என்று சொல்கிறோம். With very brisk, ரொம்ப துருதுருப்பா, சுறுசுறுப்பா, and cheerful, நல்ல உற்சாகம், ready, ஆயத்தம். The opposite word is apathy. அதனுடைய எதிர்வினை ஆயத்தம் இல்லாதது. Apathy means a lack of interest. ஒரு ஆர்வம் இல்லாதது. No enthusiasm. எந்த உற்சாகமும் இல்லாத. No deep concern. எந்த ஒரு ஆழமான கரிசனையும் இல்ல. Here we see both the women, they did it. The wise and the foolish. புத்தி உள்ளவங்களும் புத்தி இல்லாதவங்க ரெண்டு பேருமே செஞ்சாங்க. But we can see an alacrity. My dear brother, my dear sister, that we can see in all the 10 women, chapter 3, 2 Peter, in verse 14, wherefore beloved, seeing that you look for such things, be diligent that you may be found of him in peace without spot and blameless. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். That is diligent. அதுதான் ஜாக்கிரதை. Alacrity. ஒரு துருதுருப்பு. When he comes, அவர் வரும்போது, we are going to receive the bridegroom. இப்பொழுது மணவாளனா அவங்க வரவேற்க. We should be ready for that. அதுக்கு நாம ஆயத்தமா இருக்கணும். In all these points we see, we are ready. இது எல்லா குறிப்பில நாம என்ன பார்க்கறோம்? ஆயத்தமா இருக்கறோம். We are ready for eventuality. எல்லா நிகழ்வுகளுக்கும் ஆயத்தமா இருக்கறோம். Even when we sleep, we should be ready. நாம தூங்கிட்டு இருந்தா கூட நாம ஆயத்தமா இருக்கணும். And when we
how to get into that situation, இப்பந்த சூனலிக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது, we should be immediately ready. நம்ம துரிதமா ஆயத்தத்தோட இருக்கணும். Probably they had a few minutes to get their lamps ready. இப்போ அவங்களுடைய தீவெட்டிகள் ஆயத்தப்படுத்த செல்ல வினாடிகள்தான் இருந்துருக்கும். When we hear the trumpet call that Jesus is coming, ஏசு வந்துவிட்டார் என்கிற எக்காள சத்தம் காதுகளில் தொனித்து. In a twinkling of an eye, கண்சிமிட்டும் நேரத்திலே. We have to be translated. நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். So we may not have much time left with. அதிகமான நேரம் நமக்கு இருக்காது. In a twinkling of an eye, கண்சிமிட்டும் நேரத்திலே. We have to be translated. நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரியே. So immediately. துரிதமா. Immediately they have to light the, trim the light. துரிதமே அவர்கள் தீவெட்டி ஆயத்தப்படுத்தணும். They have to go. அங்கு போகணும். They have to be cheerful. உற்சாகமா இருக்கணும். My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரியே. Even now. இப்பொழுது. We should be found of him in peace. நாம் அவருக்குள் சமாதானத்துடன் இருக்க வேண்டும். When he comes, அவர் வரும்பொழுது. He should find that we are without spot. நாம் கரையற்றவர்களாய் இருப்பதை அவர் பார்க்க வேண்டும். He should find that we are blameless. பிழையில்லாதவர்களாய் இருக்க வேண்டும். When he comes, அவர் வரும்பொழுது. He cannot find that we are not in peace. சமாதானம் இல்லாத நிலையில் அவர் நம்மை பார்க்க கூடாது. I don't know if it's a real incident or not. அது மெய் சம்பவமா என்ன எனக்கு தெரியல. But it looked as a real one. அது உண்மைதானே நினைக்கிறேன். A family that was very close to the pastor. அந்த போதகருக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம். Both husband and wife. கணவன் மனைவி ரெண்டு பேரும். They're very close to the pastor. போதகருக்கு ரொம்ப நெருக்கமான. They'll be very active in all the church programs. சபை நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றிலும் மிக ஆர்வமுள்ளவங்களா இருப்பாங்க. They're next to the pastor. அவங்க போதகருக்கு அடுத்த நிலையில. One day, ஒரு நாள்ல, the early morning. Not early morning, morning. காலை வேளை. Pastor suddenly visited their house. திடீர்னு ஒரு நாள் போதகர் அவங்க வீட்டை சந்திக்க வந்துட்டார். They were fighting between husband and wife. கணவன் மனைவிக்குள்ள ஒரே சண்டை. Speaking all bad words. எல்லா தகாத வார்த்தைகள். The husband was even drunk. அந்த நேரத்துல கணவன் நல்லா குடி போதல இருந்தார். The beer bottles and all were scattered. வீட்ல அங்குமிங்குமா அந்த பீர் பாட்டில்கள் சிதறி இருந்தது. And in the TV, தொலைக்காட்சியில, some wildly serial was going on. உலக பிரகாரமான ஒரு தொடர் நிகழ்ச்சி ஒன்று போயிட்டு இருந்துச்சு. Some drama, cinema. ஏதோ ஒரு drama படம், இது cinema போயிட்டு இருந்தது. Pastor suddenly came. திடீர்னு போதகர் வந்துட்டார். Immediately sister shouted. உடனடியா அந்த சகோதரி, ஓ பாஸ்டர் கம், பாஸ்டர் கம், பம், புட் ஆஃப் தி டிவி, புட் ஆஃப் தி டிவி. பாஸ்டர் வந்துட்டார், பாஸ்டர் வந்துட்டார், டிவி ஆஃப் பண்ணுங்க, டிவி ஆஃப் பண்ணுங்க. This man ran into the bathroom. இந்த ஐயா எழுந்து பாத்ரூம் ஓடிட்டார். This sister ran into another room. இந்த சிஸ்டர் இன்னொரு ரூமுக்கு போயிட்டாங்க. Pastor was waiting in the hall. அந்த ஹால்ல வந்து அந்த போதகர் காத்துட்டு இருந்தாரு. He was looking down. கீழ பார்த்தாரு. Beer bottles were there. அங்குமிங்குமா பீர் பாட்டில்கள். He heard the fight song between husband and wife earlier. அதுக்கு வரும்பொழுதே கணவன் மனைவிக்கு இருந்த சண்டை சச்சரவு சத்தத்தை கேட்டாரு. Bad words speaking one against the other. கெட்ட மோசமான வார்த்தைகள் ஒருவர் இன்னொருவருக்கு எதுவுமாய். Pastor was waiting for some time. கொஞ்ச நேரம் போதகர் அங்க காத்துட்டு இருந்தார். This woman neatly dressed up and all came. இந்த அம்மா நல்ல மறுபடி நல்ல உடை உடுத்திட்டு வெளிய வந்தாங்க. Pastor is a very pleasant surprise. ஓ ரொம்ப இனிமையான ஒரு எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. நீங்க வந்து, we are waiting for you to come to our house. நீங்க வரணும்னு தான் நாங்க ரொம்ப நேரமா. Even yesterday I had a leading that you'd be coming to our house. நீங்க இன்னைக்கு வருவீங்க நேற்று எனக்கு ஆண்டவர் நடத்துனார். Oh, it's God's doing. தேவ செயல். By the time he changed his dress and all, he came. அதுக்குள்ள அவர் dress போட்டுட்டு வெளிய வந்தாரு. ஆ பாஸ்டர், ஹேப்பி பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் வாழ்த்தினார். பாஸ்டர் சார், பாஸ்டர் யா சொன்னா, okay, I'll pray for you. சரி, நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். Bring the Bible. உங்களுடைய வேதாகமத்தை கொண்டு வாங்க. When they were fighting, அவங்க சண்டை போடும் பொழுது, they had thrown that Bible. பைபிளை தூக்கி வீசி எறிஞ்சிட்டாங்க. It was under a chair. இப்போ ஒரு நாற்காலி கீழே அந்த பைபிள் போயிடுச்சு. You could see it was thrown. ஏன்னா அதை தூக்கி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. They don't know what to do.
என்ன பண்றதுன்னு தெரியல. Searching for the Bible, they don't know where it was now. அங்கமங்கமா பைபிளை தேடுறாங்க, இப்ப பைபிள் எங்கன்னு தெரியல. He said, Pastor, yesterday I was leading a person to God. நேத்து ஒரு மனுஷனை ஆண்டவரிடத்தில் நடத்திட்டு இருந்தேன். I gave my Bible to him. என் பைபிளை நான் அவருக்கு கொடுத்துட்டேன் பாஸ்டர். He's under the chair. அது சேர் கீழ இருக்கு. Pastor didn't say anything. பாஸ்டர் ஒன்னும் சொல்லல. He prayed. ஜெபம் பண்ணாரு. He said one word. ஒரு வார்த்தை சொன்னாரு. Be true to God. தேவனுக்கு உண்மையா இருங்க. He went out. வெளியே போயிட்டார். Then suddenly சடதியிலே the husband realized. புருஷன் புருஷனுக்கு ஒரு உணர்வு வந்தது. Only yesterday we sent a pastor off to a foreign country. நேத்து தானே எங்க பாஸ்டர் ஐயா வெளிநாட்டுக்கு நாங்க வழி அனுப்பி வச்சோம். I went to the airport. நான் விமான நிலையம் வரைக்கும் போனேனே. How could he come now? எப்படி ஐயா அவர் இன்னைக்கு எங்களை சந்திக்க வர முடியும்? How could he come now? அவர் எப்படி வர முடியும் இன்னைக்கு? What has happened? என்ன நடந்துச்சு? Jesus visited their house. இயேசு அவர்களுடைய வீட்டை சந்திக்க வந்திருந்தார். My dear, are you ready? நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? You may have enough time. போதுமான நேரம் உங்களுக்கு இருக்காது, இருக்காம போய்டும். To get ready. ஆயத்தமாக. To become blameless. பிழையற்றவர்களாய் மாற. To be without spot. பிழையற்றவர்களாய் இருக்க. There may not be enough time, brother. There may not be enough time, sister. போதுமான நேரம் இருக்காது சகோதரனே, சகோதரியே. Alacrity is very, very important. இந்த துரிதத் தன்மை மிக மிக முக்கியமானது. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. I go to the fourth one. நான்காவது குறிப்பு. Verses 8 and 9. 8 9 வசனங்கள். And the foolish said unto the wise, Give us of your oil, for our lamps are going out. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். The wise answered saying, No so. புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல என்றார்கள். Should we help or should not we help? நாம உதவி செய்யணுமா உதவி செய்யக்கூடாதா? They are our friends. அவங்க நம்முடைய நண்பர்கள். Co-workers. உடன்பணியாளர்கள். These 10 people go for all these programs like this. எல்லா நிகழ்ச்சிக்கு இந்த 10 பேர் தான் எல்லாம் சேர்ந்து தான் போவாங்க. Now these people have got extra oil. இப்போ இவங்க கிட்ட கூடுதலான என்ன இருக்கு? Friends are asking. இப்போ நண்பர்கள் தானே கேக்குறாங்க. Can we help? நம்ம உதவலாமா கூடாதா? Small oil. கொஞ்சம் எண்ணெய் தானே. But these wise people said, ஆனாலும் புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, No so. அப்படி அல்ல. No so. இல்லை, அப்படி அல்ல. My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே, சகோதரியே. I read one big book. ஒரு பெரிய புத்தகத்தை நான் வாசிச்சேன். I forgot the name of the author. அந்த ஆக்கியனுடைய பேர் தெரியல. No to say no. இல்லை என்று சொல்ல அறிந்து கொள்ளுங்கள். KNOW, no. ஆங்கிலத்தில் KNOW, no. To say No. No. அல்லது இல்லை என்று சொல்வதற்கு அறிந்து கொள்ளுங்கள், பழகிக் கொள்ளுங்கள். If somebody has fallen into the well, யாரோ ஒருத்தர் கிணத்துல விழுந்துட்டாரு. You have to help that person. அந்த மனுஷனை போய் நீங்க போய் காப்பாத்தணும். To help that person, அந்த மனுஷனை காப்பாத்த, you cannot fall into the well. நீங்க போய் அந்த கிணத்துல விழுந்துட கூடாது. Many times we read this in the newspaper. பல சமயத்துல நம்ம செய்தித்தாள வாசிக்கிறோம். Somebody has fallen into the lake or well or some sea. யாரோ ஒருத்தர் கடல்லையோ குளத்திலேயோ ஆறிலேயோ விழுந்துட்டாங்க. His friend jumped in to save him. அவரை காப்பாத்தும்படி நண்பர் வந்து அந்த குளத்துல குதிச்சார். That friend died. அந்த நண்பனும் செத்து போயிட்டான். Sometimes the other person will be rescued. Only when to save that person will die. Many a time, பல சமயங்களிலே, because you are trying to help your friends, உங்களுடைய நண்பர்களுக்கு உதவி செய்ய நீங்கள் முனைவதினால், you are caught in the problem. நீங்க பிரச்சனையில சிக்கிக்கிறீங்க. You are caught in the problem. நீங்கள் பிரச்சனைக்குள் சிக்கிக்கொள்ளுங்க. You are writing the exam. நீங்க தேர்வு எழுதுறீங்க. The friend is saying, இப்போ உங்க நண்பன் சொல்றாரு, ஏய் கொஞ்சம் காட்ற, கொஞ்சம் காட்ற, ஏய் கொஞ்சம் கொஞ்சம் பேப்பர் காட்டு. நீ அப் காட்டுற, ஒரு எக்ஸாமினர் வர்றாரு, உடனே டிபார் பண்றாரு. We have to be very careful. That's not prudence.
அது ஒரு புத்தி உள்ள காரியம் அல்ல, நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். We know what to help, how to help. எப்படி உதவ வேண்டும், எந்த சூழ்நிலை உதவ வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். This time, இந்த சமயத்திலே, you are helping those women. அந்த ஸ்திரிகளுக்கு நீ உதவி செய்றீங்க. And you have gotten the problem. நீங்க பிரச்சனையில சிக்கிக்கொள்வீங்க. They say, அவங்க சொல்றாங்க, Lest there be not enough for us. எங்களுக்கு போதாமல் இராதபடி. It's not going to help you also, not for you also. அது உங்களுக்கு உதவியா இருக்காது. Not so. அப்படி அல்ல. Let there be not enough for us and you. எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி. It's not good for you, it's not good for me. அது உங்களுக்கு நல்லதல்ல, எங்களுக்கு நல்லதல்ல. If you want to be ready, நீங்க ஆயத்தமா இருக்கணும். It is not that you are not doing anything wrong. நீங்க ஏதோ தப்பே செய்யல என்ற அர்த்தம் அல்ல. You cannot be a companion to do those who are wrong. தவறு செய்றவங்களோட கூட நீங்க நீங்க தோழமையா இருக்க கூடாது. They are not wise. அவங்க புத்தி இல்லாதவங்க. You can tell them how they can be wise. அவங்க எப்படி புத்தி உள்ளவங்களா இருக்கணும்னு கத்து. But you can be a partner in their foolishness. நான் அவங்களோட புத்தியினத்துல நீங்க பங்கு கொள்ள கூடாது. That a broad mind to help them. அவங்களுக்கு உதவி செய்ய கூடிய ஒரு தாராள இருதயம். That will take you to hell. அது உங்களை நரகத்துக்கு கொண்டு போய்டும். That will take you to hell. அது உங்களை நரகத்துக்கு கொண்டு போய்டும். A compromising nature. ஒரு சமரசமாகும் தன்மை. My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரி. So in this wise people. இந்த புத்தி உள்ளவங்க. What to help? எப்படி உதவணும்? When to help? எந்த சமயத்துல உதவணும்? How to help? எந்த விதத்துல உதவணும்? They are very prudent. அவங்க நல்ல புத்திமான்கள். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. You many a time. பல சமயங்களிலே. Many people. பல. Especially youth. விசேஷமா வாலிபர்கள். They try to please other people. மற்றவங்களை பிரியப்படுத்த விரும்புவாங்க. And they fall into problem. அவங்க பிரச்சனையில மாட்டிப்பாங்க. If I don't join them. நான் ஒருவேளை அவங்களோட சேரலனா. They all will tease me. அவங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. They'll make me different. என்ன ஒதுக்கிடுவாங்க. If I don't give oil now. நான் இப்ப என்ன தரலனா. They will not talk to me. அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. They will find fault with me. அவங்க என்கிட்ட இந்த குறை கண்டுபிடிப்பாங்க. I'll just adjust with them. சரி அப்படியே சமரசம் ஆயிரேன். Two friends will be standing out and talking when the service is going on. சபையில ஆராதனை நடந்து கொண்டிருக்கும்போது ரெண்டு நண்பர்கள் வெளியே நின்னு பேசிட்டு இருப்பாங்க. Another person will be coming. இன்னொருத்தர் உள்ள வருவாரு. Hey, wait man. இரு எங்க போற? I must go in. இல்ல இல்ல நான் ஆராதனை. Oh, this is the pious cat pa. ஆமா ரொம்ப பக்தி உள்ளவன் பா. பக்தி பூன போகுது பார். பக்தி பூன உள்ள போகுது பார். பாஸ்டருக்கு பயப்படுறான். பாஸ்டருக்கு அடிமை அவன். கேள்வி பண்ணுவாங்க என்ன. நான் போடுறேன்ப்பா, நான் நின்று பேசுறேன்ப்பா. யூ ட்ரை டு ப்ளீஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்க நண்பர்களை பிரியப்படுத்த விரும்புவீங்க. தட் டைம் கிறிஸ்ட் கம்ஸ். அந்த சமயத்துல கிறிஸ்து வருகிறார். வாட் வில் ஹேப்பன்? என்ன நடக்கும்? எ கிரேட் இன்டெலக்சுவல், ஒரு பெரிய அறிவுஜீவி, ஃப்ரம் எ டிஃபரண்ட் ரிலிஜன், ஹியர்ஸ் எ ரிட்டன் எ புக் மிஷன்ஸ் இன் இந்தியா. வேறு மதத்தை சேர்ந்தவர், அவர் அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கிறார், இந்தியாவில் இருக்கிற மிஷனரி பணிகள். In that book he says, அந்த புத்தகத்துல எழுதுறாரு, he just mocks at Christianity. கிறிஸ்தவத்தை கேலி ஏளனமா சொல்றாரு. But we have to understand and accept. ஆனால அதை நம்ம விளங்கி கொண்டு ஏற்றுக்கொள்ளணும். Somebody, யாரோ ஒருத்தர், seeing God in a stone, கல்லிலே தெய்வத்தை பார்ப்பவர்கள், falls prostrate before it, அந்த சிலைக்கு முன்பாக சஷ்டாங்கமாய் விழுந்து வணங்குறாங்க. And they worship God. அந்த தேவனை கும்பிடுறாங்க. And you say that they are sinners. நீங்க சொல்றீங்க அவங்க எல்லாம் பாவிங்க. In your church, உங்க சபையில, some people standing out and talking when the worship is going on. உள்ள ஆராதனை நடக்கும்போது சிலர் வெளியே நின்னு பேசுறாங்க. And if that person dies, அந்த மனுஷன் செத்தானா, you say, oh, he is gone to heaven. ஓ, அந்த மனுஷன் பரலோகம் போயிட்டான்னு சொல்றீங்க. And that great man Arun Shauri says, அந்த பெரிய மனிதர் அருண் சௌரி சொல்றார், I don't want that religion. எனக்கு அந்த மதம் வேண்டாங்க. One who is standing out and talking, veliye ninnu pesura or manushan, because he is baptized, avan nyanasthanam, because he has joined your religion, unga madathile sendadana, there is no fear or reverence for worship, there is no reverence for God, devana kuritha bayam illa, aaradhane kuritha bayavarthi illa.
And he dies. அவன் சாகும் பொழுது. Immediately the priest says, "Oh, he is gone to heaven." உடனடியாக அந்த போதகர் சொல்ல, "அவர் பரலோகம் போயிட்டார்." Only because he is dipped in the water. தண்ணீல அவர் முக்கப்பட்டதுனால தான். By dipping a pig into the water, we can never get a dog or pup out. ஒரு தண்ணீல பண்ணி குட்டியை நீங்க முழுக்கி எடுக்கிறதுனால வெளியே நாய் குட்டியா வந்துராது. But somebody seeing God in a stone and worshipping that God, falling prostrate before him. கல்லை தெய்வமாய் வணங்கி அந்த தெய்வத்திற்கு அவர்கள் வணங்குகிற அந்த கல்லுக்கு முன்பாக அவர்கள் தங்களை சாஷ்டாங்கமாக்கிக் கொள்ளுகிற ஒருவர். We decide they are sinners. அவங்க பாவின்னு நம்ம தீர்ப்பு எழுதிறோம். My dear brother, my dear sister. அருமையான சகோதரனே சகோதரி. We have to be very careful. மிக ஜாக்கிரதையா இருக்க. By trying to help some foolish people. புத்தி இல்லாத நபர்களுக்கு உதவி செய்ய முனையும் பொழுது. We also lose our blessings. நம்முடைய ஆசீர்வாதங்களை நாமும் இழந்து போகிறோம். So these wise people, இந்த புத்தியுள்ளவர்கள், they are very prudent. அவர்கள் புத்திமான்கள். They didn't mind what those five people will say. இந்த அஞ்சு பேர் என்ன சொல்லுவாங்களோ அதை பத்தி கவலையே படல. No. இல்ல. We can't give. தர முடியாது. You must know to say no. இல்லை என்று சொல்ல அறிந்திருக்க வேண்டும். Glory be to the Lord's holy name. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. And the fifth one. ஐந்தாவது. This is very very important. மிக முக்கியமானது. Again verse 9. ஒன்பதாம் வசனத்திலே. But the wise answer saying, "No, not so, lest there be not enough for us and you. But go ye rather to them that sell and buy for yourselves." புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, "அப்படியெல்லாம் எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இருந்தபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். They were able to guide these foolish people. இந்த புத்தி இல்லாதவர்களை வழி நடத்த அவர்களால் முடிந்தது. It is not that we are giving our oil. இது நம்ம எண்ணெய் அவங்களுக்கு எடுத்து தரதில்ல. We must be able to guide them. அவர்களை வழிநடத்த தெரிய வேண்டும். Say, "I have prepared for my exam." என்னுடைய தேர்வுக்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். My friend is asking, "Hey, show me your paper." என் நண்பன் பார்த்து, "ஏய் கொஞ்சம் பேப்பர் காட்டுறான்." No, I will not do it. இல்ல, நான் செய்ய மாட்டேன். But what can I do? நான் என்ன செய்வேன்? I can tell my friend, என் நண்பனை பார்த்து, "Prepare well for your studies." உன்னுடைய படிப்புக்கு நீ நல்லா ஆயத்தமாக பா. Shall I help you to learn? Providing a practical guidance. நடைமுறை ஆலோசனை அவர்கள் அன்றைக்கு வழங்கினார். They are the wise people. அவர்கள் புத்தியுள்ளவர்கள். What should you do? நீங்க என்ன செய்யணும்? That's what you must tell them. அதைத்தான் நீங்க அவங்ககிட்ட சொல்லணும். My dear brother, my dear sister. அருமையான சகோதரி. I always love this Chinese proverb. எப்பொழுதுமே இந்த சீன பழமொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். Teach them how to fish. அவங்களுக்கு மீன் பிடிக்க சொல்லி தாங்க. You can give them food for their life. வாழ்நாள் முழுக்க உணவை நீங்க தரலாம். But now doors are shut. இப்போ கதவு சாத்தப்பட்டது. They could not get into the marriage dinner. இப்போ திருமண விருந்துக்குள்ள கல்யாண விருந்துக்குள்ள போக முடியாது. It's an eternal end. அது ஒரு நித்திய முடிவு அவ்வளவுதான். But in a practical sense. ஆனா நடைமுறையில. It just come to the parable. இப்போ ஓமைக்கு வாங்க. Their maids go for this type of wedding receptions. அந்த அந்த வாலிப பெண்கள் பொதுவாக இப்படிப்பட்ட கல்யாண வரவேற்புக்கு போவது வழக்கம்தான். If these wise women, இந்த புத்தியுள்ள ஸ்திரீகள், had given oil to these foolish women, புத்தி இல்லாதவள் தங்களுடைய எண்ணெய் ஒருவேளை கொடுத்திருந்தா, what is the lesson these foolish women would learn? இந்த புத்தி இல்லாத ஸ்திரீகள் என்ன பாடம் கத்துக்கிட்டு இருப்பாங்க? What's the lesson? என்ன பாடம்? Okay, we can go careless. நம்ம ஜாக்கிரதை இல்லாம போலாம். And we can just manage at that time. அந்த சூழ்நிலையில அப்படியே சமாளி. I can ask him, I can ask her. இவரை கேட்கலாம், அவரை கேட்கலாம், இப்படியே சமாளிக்கலாம். Today, இன்னைக்கு, these wise women, இந்த புத்தியுள்ள ஸ்திரீகள், they said no, இல்லன்னு சொன்னாங்க. And they has given the guidance, வழி நடத்துனாங்க. Okay, that the doors are shut. இப்ப கதவு சாத்தப்பட்டது. But the foolish women learnt a lesson. ஆனா புத்தி இல்லாதவங்க ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாங்க. We cannot go like this. எப்படி நாம போகலாம்? We should be prepared. நாம ஆயத்தமா இருக்கணும். In the next assignment, அடுத்த திருமண வரவேற்பு பொழுது, they would be ready. அவங்க ஆயத்தமா. We cannot just depend on others' legs. மற்றவங்களுடைய காலை நம்ம நம்பி இருக்க வேண்டாம்.
My dear brother, my dear sister, in that story, in that parable, it was an eternal end, an end for eternity. But today is the day of salvation. We must be able to guide people. Where can they go and get their oil? Where can they get their resource? My dear brother, my dear sister, they were providing practical guidance. So in this beautiful parable, we are able to see five characteristics of these wise people. In every character, they are ready. What is that readiness? Prepared for eventualities. Number two, even they go to sleep, it's a pleasant sleep of security. Everybody must sleep. But whether your sleep is of secured feeling or unsecured feeling, the simple psychological reasoning, just imagine, you know for certain that you are not locked the door, but you are lazy to go and lock the door, but you want to sleep, you sleep and you know that you are not secured. You sleep that you have not finished the work. You sleep that something is pending. Very, very important. As far as possible. What is that you want? You should finish, you finish it. Your sleep will be a pleasant sleep. It's called sleep of security. And my dear brother, the number third one, whenever there is a need, you must be prompt with alacrity. That's the readiness. Lo, I come. Are you ready? Yes, I am ready. I come. That is the wise person. And number four, a prudence must be exhibited. Vivegam. You can't say for everything yes. You must know how to say no. What is no is no, what is yes. But everything you can't say no. When we are small children, our father used to teach us many proverbs. And one of the proverbs he has taught me, by trying to please everybody, you please nobody. By trying to please everybody, you please nobody. They are your companions. They are foolish. You cannot share with them and be foolish. We must be prudent enough to help them. Number five, we should provide practical guidance to anybody who is in need. What is useful for them? Showing your paper in the examination or helping them to study. We have to provide practical guidance to our people. With this story, or with this parable, it is something that could just take place in that city. With this story he says, and why, verse 10 down, and while they went to buy, the bridegroom came. So there was a little time.
கொஞ்ச நேரம் இருந்துச்சு. By the time when they went to buy, the bridegroom came. அவர்கள் அந்த எண்ணெய் வாங்க போன பொழுது மணவாளன் வந்துட்டார். And they that were ready went in with him to the marriage and the door was shut. ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. Afterwards came also the other virgins. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து. Other maids. கூட இருந்தவங்க. No, no, that five maids. அந்த ஐந்து கன்னிகைகள். Saying, Lord, Lord, open to us. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். That word ஆண்டவரே ஆண்டவரே. அந்த ஆண்டவரே ஆண்டவரே என்ற வார்த்தை. Is it nothing they are calling Jesus? அவங்க இயேசுவை கூப்பிடுறாங்கன்னு நினைச்சுக்கிறாதீங்க. ஐயா 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 தரங்கையா தரங்கையா வந்துட்டோம் தரங்கையா 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 நாங்க வந்துட்டோம். That word Lord means something like sir. அங்க ஆண்டவர் என்ற வார்த்தை நம்ம ஐயா அப்படின்னு கூப்பிடற மாதிரி. Sir, sir, open to us. ஐயா ஐயா எங்களுக்கு கதவை தரங்க. But he answered and said, Verily I say unto you, I know you not. அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். I don't know you. நான் உங்களை அறியேன். If they gone with those five people, the door might have been automatically opened. ஒருவேளை அந்த ஐந்து பேரோடு கூட நீங்க வந்திருந்தீங்கன்னா அந்த கதவு திறக்கப்பட்டது. The man in charge, he didn't know who these people are. அங்க இருக்கிற பொறுப்பாளருக்கு இவங்க யாருன்னு தெரியல. He cannot allow everybody in. எல்லாரையும் அவர் உள்ள விட முடியாது. And these people coming in is no use. இந்த ஜனங்க இப்ப வரதுல ஒரு பிரயோஜனம். Already வரவேற்பு is over. ஏற்கனவே வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்து. Now it is a shame. இப்பொழுது அவமானம். You want to have 10 people, only 5 people there, only 5 people were there. பாருங்க 10 பேர் இருக்க இடத்துல இப்ப 5 பேர் தான் இருந்தாங்க. Now what is the use of these people coming in? இப்ப இந்த 5 பேர் வரதுல என்ன பிரயோஜனம்? The வரவேற்பு is over. வரவேற்பு முடிஞ்சிருச்சு. So the story, the கதை in verse 13. 13வது வசனம். Therefore ஆகையான் and 24 also he said the same thing. 24லயும் அதையே சொல்கிறார். Watch, for you know neither the day nor the hour wherein the Son of Man cometh. நீங்கள் நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். அதனால் நீங்கள் ஆயத்தமாய் இருங்கள். Be ready. ஆயத்தமாய் இருங்கள். The whole story, முழு கதை, chapters 24 and 25, 24 25 all parables, எல்லா உவமைகளும், be ready. ஆயத்தமாய் இருங்கள். Be ready. ஆயத்தமாய் இருங்கள். My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே சகோதரி, it is not only to bring people into salvation, ரட்சிப்புக்கு ஜனங்களை நடத்த மட்டுமல்ல, we should be ready. நாம் ஆயத்தமா இருக்கணும். My wife and I should be ready. என் மனைவியும் நானும் ஆயத்தமா இருக்கணும். Our children should be ready. எங்க பிள்ளைங்க ஆயத்தமா இருக்கணும். The whole church should be ready. சபை முழுக்க ஆயத்தமா இருக்கணும். To make a people ready for the Lord. கர்த்தருக்கென்று ஒரு ஜனத்தை ஆயத்தமாய் உள்ள ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்த. They are the wise people. அவர்கள் புத்தி உள்ளவர்கள். My dear brother, my dear sister, அருமையான சகோதரனே சகோதரி, and again from verse 14, 14வது வசனத்தில் இருந்து, he again continue with the kingdom of heaven. தொடர்ந்து பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்கிறார். So it's only a parable about the church. சபை குறித்து தான உவமை தான். In the church, சபையிலே, some people are ready. சிலர் ஆயத்தமா இருக்காங்க. Some people are not ready. சிலர் ஆயத்தமா இல்ல. Some people are wise. சிலர் புத்தி உள்ளவர்கள். Some people are not wise. சிலர் புத்தி இல்லாதவர்கள். Some people are ready and faithful. சிலர் ஆயத்தத்தோடு உண்மையோடு இருக்காங்க. Some people are evil and not ready. சிலர் பொல்லாதவர்களா ஆயத்தம் இல்லாம இருக்காங்க. Some people are tares. சிலர் பதர்கள். Some people are wheat. சிலர் கோதுமைகள். சிலர் some people are vessels unto honor. சிலர் கனத்திற்குரிய பாத்திரம். Some people are vessels unto dishonor. சிலர் கனவீனத்திற்குரிய பாத்திரம். They all are in the church. இவங்க எல்லாம் சபையில தான் இருக்காங்க. Some are good fishes. சிலர் நல்ல மீன்கள். Some are bad fishes. சிலர் கெட்ட மீன்கள். Good fish will go to the basket. நல்ல மீன்கள் கூடைக்கு போகும். The vessel of honor will be accepted by the master for every good work. எல்லா நல்ல வேலைக்கும் கனத்துக்குரிய பாத்திரம் எஜமானுடைய பயன்பாட்டுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். A wise woman, a wise virgin, புத்தியுள்ள கன்னிகை, will be accepted into the marriage. அந்த கல்யாணத்தை கல்யாண விருந்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவாள். A faithful servant, ஒரு உண்மை உள்ள ஊழியக்காரன், a good fish, ஒரு நல்ல மீன், the wheat, அந்த கோதுமை, a ready person, ஒரு ஆயத்தமுள்ள நபர், will be accepted when Jesus comes. இயேசு வரும்பொழுது அவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்.
the tears will be left behind. அங்கே பதர்கள் கைவிடப்படும். The door will be shut against the unready women. ஆயத்தமில்லாத இருந்த ஸ்திரீகளுக்கு அந்த கதவு சாத்தப்படும். Are you ready to meet your master today? உங்களுடைய எஜமானை சந்திக்க இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? Are you a wise person? நீங்க புத்தி உள்ளவர்களா? As a wise person, be ready for any eventuality. ஒரு புத்தி உள்ளவன் எல்லா சம்பவத்துக்கும் ஆயத்தமா இருப்பான். As a wise person, you go to sleep with a secured feeling. ஒரு புத்தி உள்ளவனா நீங்க தூக்கத்துக்கு நித்திரைக்கு போகும் பொழுது பாதுகாப்போடு தூக்கத்துக்கு போங்க. As a wise person, ஒரு புத்தி உள்ளவனா be always alert with an enthusiastic feeling. எப்பொழுதும் உற்சாகத்தோடு ஒரு துரிதமாய் ஆயத்தத்துடன் be willing to do any good work. எல்லா நன்மையும் செய்ய ஆயத்தமாக இருங்கள். Not slothful, lack of interest. எந்தவித அசட்டோடு கூட ஆர்வம் இல்லாமல் இருக்க வேண்டாம். For any God's work. எந்த தெய்வ ஊழியத்துக்கு that alacrity is very very important. அந்த துரிதத்தன்மை மிக முக்கியம். With a real interest. I really appreciate the volunteers here from long distance. They came with a lot of enthusiasm. Always we should be ready. Oh, I had to go to the church. That readiness. My dear brother, my dear sister. Especially I talk to the youth. You must know how to say no to your friends. That both they and you miss the blessings. அவர்களும் நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை தவறாமல் இருக்கும்படிக்கு. You must know where to say no. எங்கே இல்லை என்று சொல்ல நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Number 5. ஐந்தாவது. Same time you must be able to guide your people in the right way. அதே வேளையிலே அவர்களை சரியான பாதையிலே நடத்தவும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Therefore. ஆகையால். Therefore, ஆனபடியினால் watch, be ready. ஆயத்தத்துடன் இருங்கள். They that were ready went in. ஆயத்தமாய் இருந்தவர்கள் உள்ளே பிரவேசித்தார்கள். Shall we pray? நாம் ஜெபிக்கலாமா? Look into the Lord. கர்த்தரை நோக்கி பாருங்கள். The Spirit of the Lord has spoken to us. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். In my spirit. என் ஆவியிலே. In soul. என் ஆத்துமாவிலே. In my body. என் சரீரத்திலே. Am I ready to meet the Lord? தேவனை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கேன். If you are ready, you are a wise person. நீங்க ஆயத்தமா இருப்பீங்கன்னா நீங்க புத்தி உள்ளவர். You are not ready. ஆயத்தமா இல்லன்னா. You are not a wise person. நீங்க புத்தி இல்லாதவங்க. All will die. எல்லாரும் மரிப்போம். Are we ready? நாம் ஆயத்தமா இருக்கோமா? With all the resources what I have. என்கிட்ட இருக்கிற எல்லா ஆதாரங்களோடு கூட. Resources what I have. என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களோடு கூட. Am I ready for that eternity? அந்த நித்தியத்துக்கு நான் ஆயத்தமா இருக்கேனா? Am I foolish? நான் புத்தி இல்லாதவனா? The Spirit of the Lord has spoken to us. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். உரஷன மார பாஷங்கர உரீஷன கரலாலாதி நீங்களே உங்களை ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. நான் யார்? உண்மை உத்தமமான வேலைக்காரனா இல்லை பொல்லாத வேலைக்காரனா? களையா கோதுமையா? நல்ல மீனா கெட்ட மீனா? சபையில் தான் இருக்கிறேன். நான் கனத்துக்குரிய பாத்திரமா இருக்கேனா? கனவீனத்துக்குரிய பாத்திரமா இருக்கேனா? ஒரு பணி வரும்போது உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடு துரிதமாய் ஆயத்தப்படுறேன்னா? ஐயோ இதை செய்யணுமே அப்படின்னு வேதனையோடு ஏதோ செய்கிறேன்னா? எப்போ வேண்டுமானாலும் வருகை இருக்கலாம். வருகை மாத்திரமல்ல, நம்மெல்லாம் ஞானம் உள்ளவர்கள். எப்போ வேண்டுமானாலும் மரணம் இருக்கலாம். சந்திக்க நான் ஆயத்தம். ஆராதனை நடக்கும்போது வெளியே நின்று கதை பேசி சிரிச்சிகிட்டு இருக்கிறான். திடீர்னு அந்த வேலையில் இல்லை, அந்த வாரத்தில் ஒரு ஹார்ட் அட்டாக் ஏதாவது மறிக்கிறான். பாஸ்டர் சொல்லுவான் பல்லவத்துக்கு போயிட்டான்னு. ஆனால் உண்மையாக பல்லவத்துக்கு போவானா? எங்கே போயிருப்பான்? முடிவு எங்கே இருக்கும்? பயபக்தியோடு ஆயத்தப்படுங்க. ஒரு சின்ன ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. ஒரு நாள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங், ஒருத்தன் டாஸ்மாக் குடிக்க போகிறான், ஒருத்தன் கோயிலுக்கு போகிறான்.
டாஸ்மாக் குடிக்க போகிறோம் கூப்பிட்றாரு, வாடா இப்போ ஜாலியாக குடிக்கலாம், காலையில் தான் சர்வீஸ் போயிட்டல, இப்போ என்னத்துக்கு ஈவினிங் சர்வீஸ் போனோம், வா கொஞ்சம் ஜாலியாக போகலாம் அப்படிங்கிற நீ இல்லை நான் கோயிலுக்கு போகணும். ஏ போர் அடிக்கிற அவரே தான் காலைல பேசினதாண்டா திரும்ப பேசுவார், என்னத்தட கேட்க போகிற, அதான் காலைல கேட்டாச்சுல பார்ப்போலாம், இல்லை ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகலாம், இல்லைன்னா வீட்டில் உட்காந்து சீரியல் பார்க்கலாம், இல்லைன்னா ஏதாவது மொபைலில் கேம்ஸ் விளாட்லாம், காலையில் தான் போர் அடிச்சிச்சுல, இப்போ திரும்ப போய் உட்காந்து என்னது கேட்க போகிறோம், இல்லை இல்லை நான் கோயிலுக்கு போவேன் போயிட்டான். கோயிலில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான், ஆஹா அவன் உட்காந்து இப்போ நல்லா தண்ணி அடிச்சிட்டு இருப்பான், நல்லா உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருப்பான், என்னை கூப்பிட்டான் நான் வரலன்ட்டே, யோ இங்கே போர் அடிக்குது யோசிச்சுட்டு இருக்கும், திடீர்னு அந்த இடத்துல பூமி அதிர்ச்சி வந்துச்சான். கோயிலில் உட்காந்து அந்த பாரை நினச்சிக்கிட்டு இருந்தவன் பூமி அதிர்ச்சியில் செத்து நரகத்துக்கு போனான். நம்ம ரெடியாக இருக்கோமா? பாஸ்டர் சொல்லுவார், ஓ இவன் பரலோகத்துக்கு போயிட்டான், பரலோகத்துக்கு போவோமா? அவி வயசு என்ன? ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஆண்டவரே, எங்களை முழுவதுமாய் உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆம் தகப்பனே, ஆண்டவரே அந்த நாளையும் நாழிகையும் ஒருவரும் அறியான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சாங்க போங்கங்கள் ஆண்டவரே, அலட்சியங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை தகப்பனே மன்னித்து விட்டு ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே சகலவித ஆயத்தத்தோடு கூட ராஜா நாங்கள் காணப்படும் படிக்கு ஆண்டவரே இன்றைக்கு சபை முழுவதுமாய் உம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிறியோர் பெரியோர் மட்டுமாய், விசேஷமாய் வாலிபர்கள் முதியவர்கள் ஆண்டவரே, நடுத்தர வயதினர் ஒவ்வொருவரும் தகப்பனே, அப்பா நீர் வரும் பொழுது தகப்பனே ஒரு குளம் ஆகிலும் தகப்பனே விடப்படக்கூடாது ஆண்டவரே. இயேசுவே அன்றைக்கு மோசே ராஜா ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனத்தார் முழுவதுமாய் தகப்பனே அந்த தேசத்திலிருந்து கூட்டிக் கொண்டு போனாலும் ஆண்டவரே ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் தகப்பனே எல்லாராலும் சுதந்திரிக்க முடியவில்லை சுவாமி, ஆனாலும் நீர் வரும் பொழுது தகப்பனே சகலவித ஆயத்தத்தோடு கூட ராஜா சபையா ஒருவரும் கைவிடப்பட்டு போகக்கூடாதபடிக்கு தகப்பனே இன்றைக்கு எங்களுக்கு ஆண்டவரே அந்த வெளிச்சத்தை ஆண்டவரே அந்த காரியத்தை போதித்ததினால் நன்றியோடு மெத்துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எந்தெந்த பகுதியிலே நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும், எப்படி ஆயத்தத்துடன் காணப்பட வேண்டும் என்று ராஜா எங்களுடைய மன கண்களை ராஜா நீ பிரகாசிக்க பண்ணினதற்காக நன்றியோடு மெத்துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகளை மன்னிங்க ஐயா, எங்களுடைய சோம்பலை மன்னிங்க ஐயா, எங்களுடைய சாங்கபோங்கத்தை மன்னிங்க சுவாமி. இன்றைக்கு தகப்பனே மறுபடி தொடர்ந்து ஜீவ சுக பலன் ஆரோக்கியத்தை தந்து ஆண்டவரே இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு தேவையான கிருபை தகப்பனே அதிகமாய் பெருகப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்போதும் நிறைவு ஜெபத்தை நம்ம அருமையான பாஸ்டர்மா நமக்கு செய்வார். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் அஞ்சோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தாவே உமக்கு நாங்கள் ஆராதனை செய்யும்படியாக ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைக்காக நாங்கள் அஞ்சோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நாளிலேயும் கர்த்தரங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆண்டவரே பேர் பெறாய் நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்துக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை குறித்து உம்முடைய நாதி நோக்கத்தை நிறைவேற்ற சித்தமிட்டிருக்கிற அப்படின்னால உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தருடைய நாள் ஆண்டவரே எப்பொழுது இருக்கும் என்று நாங்கள் அறியாதபடியினால மிகுந்த ஜாக்கிரதையோடு கொடுக்கத்தாவே ஆண்டவரே இந்த ரட்சிப்பை நிறைவேற நாங்கள் பிரயாசப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை கர்த்தாவே சந்திக்கத்தக்கதான ஆயத்தத்தை ஆண்டவர் எப்பொழுதும் காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, கிறிஸ்துவுக்குள்ளாய் திடப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வருகையிலே பங்கடைய உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாண்ட அன்பின் அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும்
நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்றும் கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். ஸலாம் அலைக்கும். காட் பிளஸ் யூ.